இந்த பிக்சரில் உள்ள மாதிரி ட்ராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங் உங்களுக்கு வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். வெல்கம் மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு போர்ட்ரேட்டோட கண்ணு தான் டிராயிங் பண்ண போறது எப்படின்றத பார்க்க போறோம் அண்ட் ஷேர் பண்றதையும் சேர்த்து பார்க்க போறோம். இதுல என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அண்ட் வந்துட்டு வீடியோலயே நான் வந்து கொடுத்துருக்கேன். வரிசையா பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம நிறைய வாட்டி கண் டிராயிங் பண்றதை பார்த்தாச்சு. நீங்க பார்க்கும்போது நீங்க பக்கத்துல வச்சு டிராயிங் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு டிராயிங் வந்து வரும். அப்பதான் வந்து உங்களாலேயே வந்துட்டு இது மாதிரி வரைய முடியும். இப்ப இந்த வீடியோ பாருங்க. இதுல A4 பேப்பர், சார்கோல் பென்சில், பிளெண்டிங் டூல் இது மூணுமே யூஸ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ஐ ட்ராயிங் பண்ணிட்டேன், அதாவது அவுட்லைன் ஃபுல்லும் ட்ராயிங் பண்ணியாச்சு. அந்த வீடியோ வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு லெஃப்டில் அவுட்லைன் நான் ட்ராயிங் பண்ணுறதுலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் நான் போட்டேன், அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு வரைஞ்சிட்ருக்கேன். நான் லெஃப்டில் இமேஜ் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது. முடிஞ்சளவுக்கு கிளியரான பிக்சர் எடுத்துகிட்டு வரேன், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ வந்துட்டு லெஃப்டில் இருந்துட்டு ஷேட் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதாவது லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரைட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராயிங் பண்ணிருக்கேன். இப்போ வந்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு நான் ஷேட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு டார்க்காக நான் கொடுக்குறேன், லைட்டாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஃபுல்லும். லெஃப்ட்டில் அந்த ஷேட் கொடுக்கும் போதே வந்துட்டு ஃபஸ்ட் லைட்டாக நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா டார்க் ஏற்றுறேன். நம்ம வந்துட்டு எடுத்தோடனே ஃபுல் டார்க் ஏற்றக்கூடாது, அப்போ தான் எதாவது தப்பு இருந்தால் கூட அழைக்க முடியும். இப்போ வந்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நான் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே வந்து ஷேட் பண்ணிட்டேன். அந்த இது நடுவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேட் வந்துட்டு லைட்டாக தான் இருக்குது. இப்போ கீழே வந்துட்டு அந்த கண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னாலும் இந்த கண்ணுக்கிட்ட இருக்க ஏர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதாகுது. இப்போ அங்கே ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நிறையா ஏர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்துட்டு அந்த அடுத்த கோடையை வந்து நான் போட்டிருக்கேன். அந்த இமேஜ்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் ஷேட் வந்துட்டு கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா எங்கே டார்க் வருது, எங்கே லைட் வருதுன்னா அதுலேயே நான் பிரிச்சிடுறேன். பிரிச்சுட்டு தான் நான் வந்து ஷேட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வந்து ஷேட் பண்ணிக்கணும். இப்போ லெஃப்ட்டில் வந்து டார்க் ஏற்றி அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் நான் ஃபுல்லும் கண்ணுக்கிட்ட ஃபுல்லும் டார்க்காக தான் நம்ம வந்து வரையணும். ஸோ நான் டார்க்காக தான் வரைஞ்சிருக்கேன். கண்ணுக்கு மேலே வந்துட்டு இருக்கிறது ஃபுல்லும் டார்க்காக தான் இருக்குது. அதுவும் நான் அவுட்லைனாக போட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஷேட் பண்ணிடுவேன். உள்ளே வந்துட்டு நம்ம லைட்டையும் ஷேடையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈவனாக பார்த்துக்கணும். முடிஞ்சளவுக்கு காலேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சு ட்ராயிங் பண்ண வேணாம். அண்ட் வந்துட்டு மற்றபடி ஷேடிங்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு லெஃப்ட்டில் கை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வரைகிறேன். இப்போ வந்துட்டு ஐப்ரோ கிட்ட நான் வந்துட்டு வரைகிறேன். அந்த ஷேடிங்கில் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு அந்த ஷேட் வந்து கொடுக்கும்போது ஃபுல்லும் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். அந்த ஐப்ரோ எப்படி நான் ஷேட் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. சார்கோல் பென்சில் வச்சு யூஸ் பண்ணுறனாலே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன்றதை பார்த்தாலே தெரியும். இப்போ வந்துட்டு உள்ள ஃபுல்லு வந்துட்டு ஷேட் கொடுத்துட்ருக்கேன். எப்படி எங்கே வந்துட்டு ஷேட் எப்படி கொடுக்கணுன்றது அதுலேயே நான் வந்துட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. லைட்டாக இருக்கிறது ஐப்ரோலேயே லைட்டாக இருக்கிற பிளேஸும் இருக்குது, டார்க் பிளேஸும் இருக்குது. ஸோ அதுக்கு ஈவனாக நம்ம டோன் கொடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லும் வந்துட்டு லெஃப்ட்டில் கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஷேட் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடு கண்ணுக்கிட்ட ஓரளவுக்கு அடிச்சு கண் பண்ணி ட்ராயிங் பண்ணி ஷேட் பண்ணியாச்சு. கண்ணு கீழே லைட்டாக ஷேட் கொடுத்துட்டேன். இப்போ ரைட் சைடு கண்ணுக்கு வரும். அண்ட் லெஃப்ட்டில் பண்ண அதே மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அவுட்லைனுக்கு லைட்டாக லைன் போட்டுக்கிறோம், அதோட அப்படியே தொடர்ந்து நான் வந்து ஷேட்டை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ரைட் சைடில் இருக்கிறது வந்து அந்த கண்ணுக்கிட்ட ஷேட் கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லு டார்க் இருக்கிறதுக்கு டார்க்காக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கலர் வந்து டோன் ஏற்றிட்டுருக்கேன். இப்போ ரைட் சைடில் வந்துட்டு ஃபுல்லும் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் கொடுத்த அதே மாடலில் தான் நம்ம ரைட்டும் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக நான் ரைட் சைடில் பார்க்கும்போது ரொம்பவே டார்க்காக தான் இருக்குது. ரைட் சைடில் எப்படி டார்க்காக இருக்குதுன்றதை பார்த்தீங்கனாலே அந்த இமேஜில் பார்த்தாலே எங்கே எவ்வளோ டார்க் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ கிளியரான இமேஜ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு ரைட் சைடில் ஷார்ட் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து உள்ளே கீழே கொடுத்ததுக்கப்புறம் ரைட் சைடில் வந்துட்டு ஐப்ரோஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ராயிங் ஷார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ரைட் சைடில் இப்போ வந்து மேலே ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஐப்ரோக்கு ரைட் சைடில் உள்ள ஐப்ரோக்கு ஏற்ற மாதிரி ஷேட் பண்ணுறேன். ரெண்டு பார்த்திங்கன்னா ஈவனாக டார்க்காக தான் இருக்குது. டார்க்காக இருக்கிற இடத்துக்கு நமக்கு அதுக்கு ஈவனாகவே டார்க் டோன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல்லு இப்போ எப்படி ஷேட் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஃபுல்லு டார்க்கே நான் கொடுத்துட்ருக்கேன். கண்டிக்கிட்ட ஃபுல்லுமே டார்க்காக தான் இருக்கிறதுனால நான் டார்க்காகவே ட்ராயிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ரைட் சைடில் வந்துட்டு அந்த கீழே உள்ள முடிய லைட்டாக நான் இது பண்ணி கொடுத்துட்றேன். அண்ட் லெஃப்ட்டில் அந்த பிக்சரை பார்த்தா வந்துட்டு நம்ம ஷேட் இருக்க இடம் ஃபுல்லுமே முடி இருக்கிறது தெரியாது, கருப்பாக தான் நமக்கு தெரியுது. ஆனால் வந்து நம்ம நேரில் அந்த பிக்சர் பார்த்தா தான் நமக்கு வந்து எந்தளவுக்கு டீடைலா இருக்குன்னு தெரியும். அது full HD இமேஜ்ன்றனால கண்ணிக்கிட்ட இருக்கிற முடி வந்து நல்ல கிளியரா தெரிஞ்சது. இப்போ வந்து மேலே ஐப்ரோக்கு நான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். ஐப்ரோக்கு எப்படி நான் டிராயிங் பண்றேன்னு பாருங்க. இப்போ வந்துட்டு டிராயிங் ஐப்ரோல இப்படி எந்த அளவுக்கு நான் வந்துட்டு டார்க் ஏத்துறேன்றத பாத்தீங்கன்னாலே தெரியும். ரைட் சைடுல full டார்க்கா ஏத்தி அதோட சேர்ந்து அப்படியே நான் வந்துட்டு குறைச்சிட்டு வரேன். ரைட் சைடுல வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்க டார்க் வருது லைட் வருதுன்னு அதுலயே நல்லாவே தெரியும். அதனால பிரச்சனை இல்லை. ஃபுல்லுமே நல்லபடியாக வந்துட்டு எங்கே டார்க் இருக்குமோன்றதை பற்றி திட்டியாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறதுல பேலன்ஸ் இருக்க ஷேடிங்கை பார்ப்போம். கண் ட்ராயிங் வந்துட்டு ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ முதல்ல கடைசி எல்லாருக்கும் நடந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க டவுட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே டிராயிங்ஸ் மேல ஏதாவது டவுட் இருந்தா எந்த மீடியால வேணா கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போற லிங்க்ஸ் வந்து ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.